கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதீனாவிற்கு வெளியூரிலிருந்து ஒரு நபர் வருகிறார். வந்தவர் மதீனாவிலே பார்க்கிறார், ஒரு நபரை சுற்றி ஒரு பெரிய ஒரு கூட்டம் அலை மோதுகிறது. ஒரு நபரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்த்த அந்த வெளியூர்காரர், அந்த அந்நியர், மதீனா வாசி ஒருவரை சந்தித்து கேட்கிறார், இது ஏன் இந்த கூட்டம், இது ஒரு நபரை சுற்றி எதற்காக இந்த கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது? அப்போது அந்த நபர் சொன்னார்கள், அங்கு அந்த கூட்டத்திற்கு இடையே நபித்தோழர் அபூ ஹுரைரா ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். எனவே அந்த நபித்தோழரை சந்தித்து நபிமொழிகளை, ஹதீஸுகளை கேட்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அலை மோதுகிறது, இந்த கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னார்கள். அதற்கு அந்த நபர், அப்படியென்றால் அபூ ஹுரைராவை சந்தித்து நானும் நபிமொழிகளை, ஒரு சில ஹதீஸுகளை கேட்பேன் என்று சொன்னார். எனவே அந்த கூட்டம் கலைந்த பிறகு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த அந்த நபர், எனக்கும் ஒரு ஹதீஸை நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்று கேட்டபோது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகில் இருந்த ஒரு வீட்டை சுட்டி காண்பித்து சொன்னார்கள், ஒரு நாள் நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வீட்டில் இருந்தோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு ஹதீஸை சொன்னார்கள், ஒரு விஷயத்தை அறிவித்தார்கள். அது என்ன என்று ஆரம்பிப்பதற்குள்ளேயே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விட்டார்கள். அவரால் அந்த செய்தியை அறிவிக்க முடியவில்லை, அந்த ஹதீஸை அறிவிக்க முடியவில்லை. அப்படி என்ன செய்தி அந்த ஹதீஸில் இருந்தது? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை விழுந்தார், பிறகு கண் விழித்த பிறகு, மயக்கம் தெளிந்த பிறகு மறுபடியும் அந்த ஹதீஸை அறிவிக்க தொடங்குகிறார், மறுபடியும் மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விடுகிறார். நான்காவது முறை தன்னை கட்டுப்படுத்தி அவர்கள் அந்த விஷயத்தை, அந்த செய்தியை அறிவித்தார்கள். அந்த செய்தி, அந்த ஹதீஸ் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாள் என்று அல்லாஹ் சுபானஹு வதஆலா முதன் முதலாக மூன்று நபர்களை அழைத்து விசாரிப்பான். மூன்று நபர்களை அல்லாஹ் சுபானஹு வதஆலா அழைத்து விசாரிப்பான். அதில் ஒருவர் யார்? ஒரு மார்க்க அறிஞர், ஒரு கல்வியாளர். இரண்டாவது யார்? ஒரு கொடையாளி. மூன்றாவது ஒரு ஷஹீத், தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு ஷஹீத். இந்த மூவரையும் அழைத்து அல்லாஹ் சுபானஹு வதஆலா விசாரணை நடத்துவான். இந்த மூவரை பார்த்து அல்லாஹ் சுபானஹு வதஆலா கேட்பான், நான் உனக்கு மார்க்க அறிவை, மார்க்க கல்வியை கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் உனக்கு செல்வத்தை, காசு பணத்தை கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் உனக்கு வீரத்தை, பலத்தை, சக்தியை கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? மூவரும் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், நான் உனக்காக மக்களுக்கு மார்க்க கல்வியை போதித்தேன், மக்களை இஸ்லாத்தின்பால், மார்க்கத்தின்பால் அழைத்து வந்தேன், நான் என்னுடைய செல்வத்தையெல்லாம் உன்னுடைய பாதையில் செலவு செய்தேன், ஏழை மக்களுக்கெல்லாம் நான் உதவினேன். ஷஹீத் சொல்வான், நான் உனக்காக என்னுடைய உயிரையே தியாகம் செய்து விட்டேன். அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா கூறுவான், இல்லை, மாறாக நீங்கள் மூவரும் இந்த நன்மையான காரியங்களை எதற்காக செய்தீர்கள் என்று சொன்னால், உங்களை மக்கள் பார்த்து போற்றி புகழ வேண்டும். போற்றி புகழ்ந்து உங்களை பார்த்து மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு பேச்சாளர் என்று சொல்ல வேண்டும். மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து இவர் மிகப்பெரிய ஒரு கொடையாளி, வாரி வள்ளல் என்று சொல்ல வேண்டும். மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து இவர் ஒரு மாவீரர், இவர் அல்லாஹ்வின் பாதையில் தன்னை, தன் உயிரை தியாகம் செய்து அர்ப்பணித்தவர் என்று உங்களை பற்றி மக்கள் போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக தான் செய்தீர்கள். எனவே எந்த நோக்கத்திற்காக, எந்த புகழ், எந்த பெருமைக்காக இந்த காரியங்களை நீங்கள் செய்தீர்களோ அந்த புகழ், அந்த பெருமை உங்களுக்கு கிடைத்துவிட்டது. இங்கு என்னிடத்தில் உங்களுக்காக எந்த ஒரு நன்மையும், எந்த ஒரு கூலியும் கிடையாது என்று சொல்லிவிட்டு மலக்குமார்கள் அந்த மூவரையும் தூக்கி நரகத்திலே வீசி விடுவார்கள். அடுத்துதான் அல்லாஹ் சுபானஹு வதஆலா மற்ற குற்றவாளிகளை, மற்ற தீயவர்களை அல்லாஹ் சுபானஹு வதஆலா நரகத்திற்கு அனுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த பயங்கரமான ஒரு செய்தியை அறிவிக்கும் பொழுதுதான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுநடங்கி அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார்கள். சற்று இந்த ஹதீஸிலே நின்று சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த மூவரும் செய்த நற்செயல்கள் என்ன? மார்க்க கல்வியை பிறருக்கு போதிப்பது சாதாரண ஒரு செயலா? ஒருபோதும் கிடையாது. மாறாக மக்களுக்கு மார்க்க கல்வியை போதிப்பது
நபிமார்கள் செய்து வந்த வேலை, நபிமார்கள் தூதர்மார்கள் செய்து வந்த பணிதான் இந்த மார்க்க கல்வியை மக்களுக்கு போதிப்பது. நீங்கள் ஒரு 10 நபர்களுக்கு மார்க்க கல்வியை போதித்து அவர்கள் முடிந்தவரை தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மார்க்க கல்வியை அமல்படுத்தி நடைமுறைப்படுத்தி அந்த 10 பேர் இன்னொரு 10 பேருக்கு அந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து போதித்து அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த விஷயத்தை முடிந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தி அந்த மக்கள் மறுபடியும் 10 பேருக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பார்களேயானால் யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் அந்த ஒரு நபருடைய கல்வியால் பயன்பெறுவார்கள். அத்துணை பெயர் அமல் செய்யும் பொழுது அந்த கூலி அந்த முதல் கல்வியாளருக்கு அந்த அறிஞருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அத்தகைய ஒரு மகத்தான பணிதான் மார்க்க கல்வியை பிறருக்கு போதிப்பது. சாதாரண நன்மை அவர் செய்யவில்லை. கொடையாளி அவர் செய்த நன்மை சாதாரண நன்மையா என்று கேட்டால் இல்லை. மாறாக செல்வம் என்பது, காசு பணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய பார்வையில் அவனுக்கு மிக பிரியமான ஒன்று. மனிதனுக்கு மிக பிடித்த விஷயம் எது என்று கேட்டால் செல்வம். செல்வம் இந்த செல்வத்திற்காக தான், இந்த காசு பணத்திற்காக தான் இன்று பல குற்றங்களை மக்கள் செய்து வருகிறார்கள். எப்படியாவது பணக்காரனாக மாற வேண்டும், எப்படியாவது சொத்தை சேகரிக்க வேண்டும். அந்த அளவிற்கு மனிதனுக்கு செல்வம் என்று சொன்னால் பிடித்த ஒன்று, பிரியமான ஒன்று. அத்தகைய விஷயத்தையே அவன் செலவு செய்திருக்கிறான், பிறருக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது சாதாரண நன்மை அல்ல. எனவேதான் அல்லாஹ் கூறுகிறான், லன் தனாருல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவு செய்யாத வரை நன்மையின் உச்சிக்கட்டத்தை நீங்கள் ஒருபோதும் அடைய மாட்டீர்கள். எனவே நன்மையின் உச்சிக்கட்டத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பிடித்த விஷயத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்வம் பிடித்த ஒன்று. அத்தகைய விஷயத்தை அல்லாஹ்வின் பாதையில் அவர் செலவு செய்திருந்தார், ஏழை மக்களுக்கு கொடுத்திருந்தார், ஆனால் அல்லாஹ்வுக்காக கொடுக்கவில்லை. அதேபோல் மூன்றாவது நபர் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்திருக்கிறார் களத்தில் இறங்கி. அதைவிட பெரிய தியாகம் என்ன? ஆனால் அந்த மூன்று பெரிய பெரிய மாபெரும் விஷயங்கள், மிகப்பெரிய நன்மைகள் எதற்காக அந்த மூவருக்கு பயன் தரவில்லை என்று சொன்னால், அந்த மூவரும் இந்த நன்மையான காரியங்களை, இந்த மகத்தான வேலையை அல்லாஹ்வுக்காக செய்யவில்லை. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்விடத்தில் இதற்கான கூலியை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யவில்லை. மாறாக இந்த நன்மையான விஷயங்களின் கூலியை அவர்கள் மக்களிடத்திலே எதிர்பார்த்தார்கள். மக்களிடத்திலே பெருமையை, புகழை அவர்கள் எதிர்பார்த்துதான் இந்த காரியங்களை செய்தார்கள். அங்குதான் அவர்கள் இந்த நன்மையின் பயனை அவர்கள் இழந்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்வது ஒவ்வொரு மனிதன் மீது கட்டாய கடமை. அது எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இபாதத்தாக, எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் சரி, அந்த நற்செயல், அந்த இபாதத் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்ய வேண்டும். எப்படி ஒவ்வொரு வணக்கம் அல்லாஹ்வுக்கு உரித்தாக்குவது நம் மீது கடமையோ, அதே போல்தான் ஒவ்வொரு வணக்கத்தையும் ஒவ்வொரு நற்செயலையும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்ய வேண்டும், நல்ல எண்ணங்களுடன் செய்ய வேண்டும், தூய நீயத்துடன் செய்ய வேண்டும். இதைதான் இஹ்லாஸ் என்று சொல்வோம், உள தூய்மை என்று சொல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுதீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் கட்டளையிட்ட விஷயம் என்ன? அவர்கள் உள தூய்மையோடு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கட்டும் என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கு கட்டளையிட்ட விஷயமாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஃமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்துமே, அமல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்தே அமையும். எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் அமையும். எண்ணங்களை பொறுத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தருவதா அல்லது தீமையாக கருதுவதா என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானிக்கிறான். பார்ப்பதற்கு செயல் ஒரே மாதிரியாக இருந்தாலும் எண்ணங்களின் அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான நன்மையையோ அல்லது தீமையையோ மக்களுக்கு வழங்குவான். எனவே ஒரு நபர், ஒரு மார்க்க அறிஞர் அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்க கல்வியை கற்று அல்லாஹ்வுக்காக அந்த கல்வியை மக்களுக்கு போதிக்கிறார் என்று சொன்னால் அந்த எண்ணத்துக்கு ஏற்ப, அந்த நீயத்துக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கூலியை வழங்குவான். அதே நேரத்தில் ஒரு மார்க்க அறிஞர் அல்லாஹ்வுக்காக மார்க்க கல்வியை கற்கவில்லை, அல்லாஹ்வுக்காக அந்த மார்க்க கல்வியை பிறருக்கு போதிக்கவில்லை, மாறாக மக்களுடைய பெருமையை சேர்க்க வேண்டும், மக்களுடைய புகழை கேட்க வேண்டும் என்கிற நீயத்துடன் அவர்கள் அப்படி செய்வார்களேயானால் அந்த நீயத்துக்கு ஏற்ப
அவர் செய்த அனைத்து நன்மையான காரியங்களும் நன்மையான காரியங்களாக கருதப்படாது, மாறாக அது தூக்கி வீசப்படும். எனவே எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸ் என்னும் உளத்தூய்மை இல்லாமல், தூய எண்ணங்கள் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு இபாதத்தையும் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் அங்கீகரிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. உளத்தூய்மை இருந்தால், இஹ்லாஸ் இருந்தால் அந்த வணக்கம் அங்கீகரிக்கப்படும். இஹ்லாஸ் இல்லாவிட்டால், உளத்தூய்மை இல்லாவிட்டால் அந்த செயல் மறுக்கப்படும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஹ்லாஸ் என்று சொன்னால் என்ன? இஹ்லாஸ் என்று சொன்னால் பொதுவாக உளத்தூய்மை என்று சொல்வோம். தூய எண்ணம், எண்ணத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது, எண்ணத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது தான் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்கிற வார்த்தையை அரபி மொழியிலே எப்படி பயன்படுத்துவார்கள் என்று சொன்னார், சுத்தமான தேன், சுத்தமான பாலும் வகையிலே அந்த நேரத்தில் இஹ்லாஸ் ஹாலிஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது என்ன, சுத்தமான தேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அதில் கலப்படம் எதுவும் இல்லை. சுத்தமான நீர் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அந்த நீரில் மற்ற எந்த ஒரு பொருளும் கலந்து போகவில்லை. சுத்தமான பால் என்று சொன்னால் என்ன அர்த்தம், பாலிலே தண்ணீரை கலக்கவில்லை. எனவே அத்தகைய இடத்தில்தான் ஹாலிஸ் இஹ்லாஸ் என்கிற இந்த வார்த்தையை அரபு மக்கள் பயன்படுத்துவார்கள். எனவே என்ன அர்த்தம், கலப்படம் இல்லாத ஒன்றுதான் இஹ்லாஸ் எனப்படும். எனவே அல்லாஹுவுக்காக வேண்டி வணங்கி வழிபடும் பொழுது அந்த நியத்திலே அல்லாஹுவுக்காக நான் இந்த காரியத்தை செய்கிறேன், அல்லாஹுவுக்காக இந்த வணக்கத்தை நான் செய்கிறேன் என்கிற எண்ணம் தான் இருக்க வேண்டுமே தவிர, அதில் மற்ற எண்ணங்கள் வந்து கலந்து போகக்கூடாது. கலப்படம் இல்லாத தூய எண்ணத்தை கொண்டு, உள்ள தூய்மையை கொண்டு வணங்கி வழிபடுவதுதான் இஹ்லாஸ் எனப்படும். எனவே இந்த இஹ்லாஸிலே அல்லாஹுவுக்காக நான் செய்கிறேன் என்கிற எண்ணம் அதிலே உள்ளடங்கும். அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்கிற எண்ணமும் நீயத்தும் தூய எண்ணமாக, சுத்தமான நீயத்தாக தான் இன்ஷால்லா கருதப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே இந்த காரியத்திற்கான நன்மையை நான் பெற வேண்டும் என்கிற ஆசையில் வணங்கி வழிபட்டாலும் அது இஹ்லாஸ் என்றுதான் அழைக்கப்படும். அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதனையை நினைத்து, நரக நெருப்பை நினைத்து அவன் பயந்து அமல் செய்தாலும் அதுவும் இஹ்லாஸாக தான் கருதப்படும். எனவே இத்தகைய எண்ணங்கள், இத்தகைய தூய எண்ணங்கள், நோக்கங்கள் இருந்தால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிப்படையில் ஒரு அடியான் செய்யக்கூடிய வணக்கத்தை அங்கீகரிக்கிறான். இல்லை என்று சொன்னால் அத்தகைய வணக்கம் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது. இந்த இஹ்லாஸ் உள தூய்மைக்கு எதிராக முரணாக வரக்கூடிய மிக மோசமான விஷயம்தான் இணை வைப்பு, ஷிர்க். ஏனெனில் ஒரு அடியான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே வணங்காமல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குகின்ற அதே நேரத்தில் பிறரையும், அல்லாஹ்வின் படைப்பினங்களையும் அவன் வணங்கி வருகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் வணக்கத்திலே, இபாதத்திலே பிறருடைய இபாதத்தை அவன் என்ன செய்கிறான், கலந்து விடுகிறான். இப்படிப்பட்ட கலப்படம் ஆன விஷயத்தை, கலப்படமான இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமானவன், சுத்தமானதையே அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், அசுத்தமானதை, கலப்படமான இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. ஒருவர் 99 இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்கு செய்து ஒரே ஒரு இபாதத்திலே அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டால் அவன் அந்த 1% கலப்படம் செய்து விட்டான் என்பது அர்த்தமாகும். அது 1% இருந்தாலும் சரியே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய இபாதத்தை அங்கீகரிப்பதில்லை. அந்த 1% விஷயம் அந்த 90% இபாதத்துகளை வீணடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இஹ்லாஸுக்கு முரணான மிகப்பெரிய மோசமான விஷயம் இணை வைப்பு. அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இஹ்லாஸுக்கு முரணாக அமையக்கூடிய இன்னொரு மோசமான விஷயம்தான் முகஸ்துதி. அதை அரபி மொழியிலே ரியா என்று சொல்வார்கள். ரியா என்று சொன்னால் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வணங்கி வழிபடுவது, நன்மையான காரியத்தை செய்வது. எதற்காக செய்யவில்லை, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுக்காக நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், அல்லாஹ் எனக்கு கூலியை வழங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இல்லாமல், இன்னார் என்னை பார்க்க வேண்டும், இன்னார் என்னை பார்த்து என்னை புகழ வேண்டும், என்னை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று மற்ற நோக்கங்கள் அங்கு இருந்தால் அதை தான் பிறர் பார்க்க வேண்டும் என்று வணங்குவது என்று சொல்வார்கள், முகஸ்துதி என்று சொல்வார்கள். அரபியிலே ரியா என்பது பெயர்.
இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய இணை வைப்பு ஷிர்குன் அஸ்கர் என்று குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், இன்ன அக்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். மக்களே, நான் உங்களை குறித்து ஷிர்குல் அஸ்கர் என்கிற இணை வைப்பை, ரியா என்கிற முகஸ்துதி என்கிற பாவத்தை நான் அதிகமாக அஞ்சுகிறேன். அந்த பாவத்தை நீங்கள் செய்து விடுவீர்களோ, முகஸ்துதி உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிடுமோ என்று நான் அதிகமாக அஞ்சுகிறேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த முகஸ்துதி என்கிற இந்த விஷயம், இந்த சிந்தனை எப்படி ஒரு எறும்பு நம்முடைய உடம்பிலே ஏறினால் உடனே நம்மால் அதை உணர முடியாது. மாறாக அந்த எறும்பு நம்முடைய உடம்பில் ஏறி சில வினாடிகளுக்கு பிறகுதான், சில நிமிடங்களுக்கு பிறகுதான் எறும்பு ஏறி இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். உடனே அதை நாம் உணர மாட்டோம். ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு எறும்பு எந்தளவிற்கு மிக லேசாக உடம்பில் ஏறுகிறதோ அதைவிட மறைமுகமான விதத்திலே ரியா என்கிற இந்த விஷயம், முகஸ்துதி என்கிற இந்த சிந்தனை மனிதனுடைய வணக்க வழிபாடுகளில் புகுந்துவிடும். எப்போது எந்த நேரத்தில் அது அத்தகைய சிந்தனைகள் உள்ளே வந்து விடுகிறது, அந்த கலப்படம் உளத்தூய்மை இஹ்லாஸ் என்கிற விஷயத்திலே இந்த கலப்படம் எப்படி வரும் என்று நம்மால் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு லேசாக, அந்த அளவிற்கு மறைமுகமாக அது வந்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவேதான் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இத்தகைய இஹ்லாஸை, உளத்தூய்மையை அழித்துவிடக்கூடாது. இந்த இஹ்லாஸ் உளத்தூய்மை பாதிப்படையக்கூடாது என்பதற்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு சகோதரனை, உங்களுடைய ஒரு சகோதரனை ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக நீங்கள் கண்டால் என்ன செய்ய வேண்டாம், அந்த சகோதரனை நேரடியாக, அந்த சகோதரருடைய முகத்திலே அவரை நீங்கள் புகழ வேண்டாம். அப்படி புகழ்ந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், உங்களை ஒருவர் உங்கள் முன்னால் புகழ்ந்தால் நீங்கள் மண்ணை வாரி அந்த நபருடைய முகத்திலே தூக்கி வீசுங்கள் என்று சொன்னார்கள். எதற்காக ரசூல் இப்படி சொன்னார்கள், அவன் ஏதோ அல்லாஹ்விற்காக வேண்டி உள தூய்மையோடு ஒரு காரியத்தை செய்து வருவான், ஆனால் அந்த நபரை பார்த்து நீங்கள் புகழ்ந்து விட்டால் அடுத்த நேரம் அதே காரியத்தை, அதே நன்மையான விஷயத்தை அவன் உள தூய்மையோடு செய்வானா இல்லையா என்று எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக செய்து வந்த அந்த நபர் ஒரு முறை உங்கள் வாயிலாக புகழை, பெருமையை கேட்ட பிறகு, மக்களுடைய புகழை கேட்பதற்காக அவன் அடுத்து அந்த காரியத்தை செய்வானா, அல்லது பல பல பழையபடியே அவன் அல்லாஹ்வுக்காக செய்வானா என்று யாராலும் சொல்ல முடியாது. எனவே நீங்கள் ஒரு முறை அவனை முகத்திலே புகழ்ந்தீர்கள், அடுத்த அந்த நன்மையான காரியத்தை நீங்கள் அழித்து விட்டீர்கள். எனவேதான் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகள், இப்படி செய்யக்கூடாது. ஒருவர் உண்மையிலே ஒரு நன்மையான காரியத்தை, நற்செயலை செய்து வருகிறார் என்று சொன்னால் பிறர் முன்னால் அந்த நபரை நீங்கள் புகழுங்கள், பிறர் முன்னால் நீங்கள் அந்த நபரை பற்றி புகழ்ந்து பேசுங்கள். ஆனால் அந்த நபரிடத்திலே டைரக்டாக புகழ்ந்து பேசினால் அவருடைய உளத்தூய்மை பாதிக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் ஒரு முறை அதான் கொடுத்தேன். அந்த அதானை கேட்டு ஒருவர் வந்து சொல்கிறார், நீங்கள் கொடுத்த அதான் மிக அருமையாக இருந்தது, ஏதோ அல்லாஹ்வுக்காக கொடுத்து வந்த அந்த அதான் ஒரு முறை இந்த புகழை கேட்ட பிறகு அடுத்து எப்போதெல்லாம் அதான் கொடுப்பதற்காக நான் நின்றேனோ அந்த மனிதன் புகழ்ந்த வார்த்தையை நமக்கு எனக்கு ஞாபகம் வரும். எனவே இந்த அந்த ஒரு புகழின் காரணமாக உள தூய்மை என்கிற அந்த இஹ்லாஸ் அடிபட்டு போகிறதா இல்லையா? எனவேதான் ரசூல் அவர்கள் தன்னுடைய இஹ்லாஸையும் உள தூய்மையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும், தன் சகோதரருடைய உள தூய்மையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அதை அழித்துவிடக்கூடிய ஒரு காரியத்தை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உள தூய்மை இஹ்லாஸ் என்கிற இந்த விஷயத்தை எப்படி அடைவது, எப்படி ஒவ்வொரு இபாதத்திலும் ஒவ்வொரு நற்செயலிலும் இஹ்லாஸை கொண்டு வருவது, எப்படி தன்னுடைய இபாதத்தை தன்னுடைய நற்செயல்களை முகஸ்துதி ரியா என்கிற பாவத்திற்குரிய ஒரு விஷயத்திலிருந்து பாதுகாப்பது என்று சொன்னால், முதன் முதலாக அதற்கு செய்ய வேண்டிய காரியம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், இறைவா ஒவ்வொரு வணக்கத்திலும் எனக்கு இஹ்லாஸை உளத்தூய்மையை தந்தருள் புரிவாயாக, முகஸ்துதி ரியா என்கிற சிறிய ஷிர்கிலிருந்து இணை வைப்பிருந்து என்னை பாதுகாத்து அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம ஜன்னிபுனா மினன் நிஃபாக், இறைவா எங்களை நயவஞ்சகத்தனத்திலிருந்து பாதுகாத்து விடுவாயாக, வ அமாலனா மினர் ரியா, மேலும் நம்முடைய செயல்களை நம்முடைய நற்செயல்களை முகஸ்துதியிலிருந்து பாதுகாத்து விடுவாயாக,
அல்சினத்தனா மினல் கதிப், மேலும் நம்முடைய நாவுகளை பொய் சொல்வதிலிருந்து பாதுகாத்து விடுவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இத்தகைய பிரார்த்தனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு வணக்கத்திலும் இஹ்லாஸை உள தூய்மை ஏற்படுத்துவதற்காக அதை அடைவதற்காக தன்னுடைய நஃப்ஸுக்கு எதிராக ஷைத்தானுக்கு எதிராக போராட வேண்டும். ஷைத்தானுக்கு எதிராக தன்னுடைய நஃப்ஸுக்கு எதிராக போராடாமல் ஒருபோதும் இஹ்லாஸை அடைய முடியாது. இந்த உள தூய்மையை ஒருபோதும் அடைய முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக இந்த இஹ்லாஸ் என்பது கடினமான ஒரு வேலைதான், மிக சாதாரண வேலை அல்ல, கடினமான ஒரு வேலை தான். ஆனால் இது சாத்தியப்படாத ஒரு விஷயமும் அல்ல. அல்லாஹ் சுபானு தாலா மனிதர்களுடைய சக்திக்கு ஏற்பதான் அல்லாஹ் நம் மீது பல விஷயங்களை, பல வழக்க வழிபாடுகளை கடமையாக்குகிறான். நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அல்லாஹ் சுபானு தாலா நம் மீது கடமையாக்க மாட்டான். எனவே உள தூய்மை ஏற்படுத்துவது என்பது சாத்தியப்படாத, இம்பாசிபிளான விஷயம் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் இது சுலபமான விஷயமும் அல்ல. இந்த உள தீமையை ஏற்படுத்துவதற்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறது. ஷைத்தானுக்கு எதிராக, நஃப்ஸுக்கு எதிராக போராட வேண்டியது இருக்கிறது. சுஃபியான சௌரி என்கிற மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞர், மிகப்பெரிய அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் தொடர்ந்து என்னுடைய நஃப்ஸுக்கு எதிராக போராடி வருகிறேன். என்னுடைய நஃப்ஸை நான் உள தீமையின் பக்கம் அழைத்து வந்தால் அது உடனே திடீரென்று இஹ்லாஸை விட்டுவிட்டு முகஸ்துதியின் பக்கம் ஓடிவிடும். எனவே அப்படி போராடி போராடி 40 வருடங்களுக்கு பிறகு நான் என்னுடைய நஃப்ஸின் மீது என்னுடைய எனக்கு ஒரு கண்ட்ரோல் வந்திருக்கிறது என்று சுஃபியான சௌரி ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இரண்டாவதாக ஷைத்தானுக்கு எதிராக உறுதியான எண்ணத்தை கொண்டு நான் ஷைத்தானுக்கு எதிராக போராடியே தீருவேன், நஃப்ஸுக்கு எதிராக நான் போராடியே தீருவேன், ஷைத்தானுடைய பேச்சை என்னுடைய நஃப்ஸின் பேச்சை ஒருபோதும் கேட்க மாட்டேன் என்று உறுதியான எண்ணத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்டு இவர்களுக்கு எதிராக போராட வேண்டும். மூன்றாவதாக, கண்ணியத்திற்குரியவர்களே, உள தூய்மை ஏற்படுத்துவதற்காக முடிந்தளவிற்கு மறைமுகமாக யாருக்கும் தெரியாத விதத்திலே என்னை படைத்த ஏக இறைவன் என்னை பார்த்தால் போதுமானது என்று சொல்லும் விதமாக, யாரும் பார்க்காத விதத்திலே வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். ஆம், நிச்சயமாக ஒரு சில வணக்க வழிபாடுகள் ஒருபோதும் உங்களால் மறைந்து செய்ய முடியாது. உதாரணத்திற்கு ஆண்கள் ஜமாஅத்து தொழுகையை மக்களோடு மக்களாக தான் தொழ முடியும், தனியாக தொழுவது ஹராம். ஜமாஅத் தொழுகை ஆண்கள் மீது கட்டாய கடமை, அதை தனியாக தொழ முடியாது. எனவே கண்டிப்பாக ஜமாஅத்துடன் தான் தொழ வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் உள தூய்மையோடு தொழ முயற்சி செய்யுங்கள். உள தூய்மை என்பது கட்டாய கடமை. அதே போல் பல விஷயங்கள், ஹஜ் இருக்கிறது, உம்ரா இருக்கிறது, இத்தகைய வணக்க வழிபாடுகளை தனிமையில் செய்ய முடியாது. ஆனால் இத்தகைய வணக்க வழிபாடுகளை விட்டுவிட்டு எந்தெந்த வணக்க வழிபாடுகளை உங்களால் தனிமையில் செய்ய முடியுமோ அந்த வணக்க வழிபாடுகளையாவது குறைந்தபட்சம் தனிமையில் செய்து அல்லாஹ் மட்டுமே பார்த்தால் போதுமானது என்கிற சிந்தனையோடு, நம்பிக்கையோடு, மறைமுகமாக யாரும் பார்க்காத விதத்திலே சில வணக்க வழிபாடுகளை செய்திருக்க வேண்டும். ஜமாஅத்து தொழுகையை மக்களோடு மக்களாக நாம் தொழுகிறோம். ஆனால் நஃபில் தொழுகை, இரவு தொழுகை, தஹஜ்ஜுது தொழுகைகள் யாரும் பார்க்காத விதத்திலே, அல்லாஹ் மட்டுமே பார்த்த விதமாக, அல்லாஹ் சுபானு தாலாவுக்கு மட்டுமே தெரிந்த விதமாக யாருமே பார்க்காத நிலையில் ஒரு சில தொழுகைகள் நம்முடைய பதிவேட்டிலே எழுதப்பட வேண்டும். நீங்கள் பிறர் பார்க்கும் விதமாக பல நேரங்களிலே சதக்காத்துகளை கொடுத்திருப்பீர்கள். ஆனால் யாரும் பார்க்காத விதமாக மறைமுகமாக கொடுத்த சில சதக்காத்துகளும் என்னுடைய உங்களுடைய பதிவேடுகளிலே பதிவு செய்யப்பட வேண்டும். எல்லோரும் தெரிந்த விதமாக ரமதான் மாத நோன்புகளை நாம் நோற்போம். ஆனால் யாருக்குமே தெரியாத விதத்திலே நஃபில் நோன்பை நாங்கள் நோற்றி நம்முடைய பதிவேட்டிலே யாரும் பார்க்காத நஃபில் நோன்புகள் நம்முடைய பதிவேட்டிலே எழுதப்பட வேண்டும். எனவே யாரும் பார்க்காத விதமாக சில வணக்க வழிபாடுகளை தனக்காக, நம்முடைய மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்காக நாம் தனிமையிலே செய்திருக்க வேண்டும். அந்த வணக்க வழிபாடுகளிலே 100% இஹ்லாஸ், உள தூய்மை இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன் அல்லாஹ் யுஹிப்புல் அப்தத் தகியல் ஹஃபி, நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மறைமுகமாக இருந்து பயபக்தியோடு இருக்கக்கூடிய, வாழக்கூடிய ஒரு அடியானை அதிகமாக நேசிக்கிறான். அவன் யார், எத்தகையவன், எந்த அளவிற்கு இபாதத்து செய்கிறான், எத்தகைய நன்மையான விஷயங்களை செய்கிறான் என்று யாருக்குமே தெரியாது.
அந்தளவிற்கு மறைஞ்சு மறைஞ்சு மறைமுகமாக அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கணித்திற்குரியவர்களே, நிச்சயமாக ஒரு சில இபாதத்துகளை தனியாக செய்ய முடியாது என்று சொன்னோம். ஜமாத்து துலுகை, ஹஜ், உம்ரா, இத்தகைய வணக்க வழிபாடுகள் குறிப்பாக மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்து வருவது, மக்களை மார்க்கத்தின் பக்கம் அழைத்து வருவது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, மக்களுக்கு உபதேசம் செய்வது, கல்வியை போதிப்பது, இத்தகைய காரியங்களை ஒருபோதும் தனிமையில் செய்ய முடியாது. மக்களுடைய சபையில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இது. அந்த வணக்க வழிபாடுகளை தனியாக செய்ய முடியாது என்கிற அடிப்படையிலே அது மக்களோடு மக்களாக தான் செய்ய முடியும். ஆனால் அந்த இடத்திலும் தன்னுடைய இஹ்லாஸை, உள தூய்மையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அது இஹ்லாஸுக்கு முரணான விஷயம் அல்ல. மக்களோடு மக்களாக வணக்க வழிபாடுகள், சில வணக்க வழிபாடுகளை அப்படிதான் செய்ய முடியும். அதில் தனிமையை உங்களால் ஏற்க முடியாது. மக்களோடு மக்களாக தான் செய்ய முடியும். ஆனால் அந்த நேரத்தில் இஹ்லாஸை பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒருவர் சில வணக்க வழிபாடுகளை செய்கிறார், சில நற்செயல்களை அவர்கள் செய்து வருகிறார், அந்த மனிதரை மக்கள் என்ன செய்கிறார்கள், புகழ்கிறார்கள், அந்த மனிதரை மக்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தில்க ஆஜிலு புஷ்ரல் முஃமின், இது அல்லாஹ் சுபானு வத்தாலா அந்த அடியானுக்கு, அந்த முஃமினுக்கு இந்த உலக வாழ்க்கையிலேயே கொடுத்த ஒரு நற்செய்தி என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே மக்களோடு மக்களாக நீங்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்து மக்கள் உங்களை புகழ்ந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் தன்னுடைய உள தூய்மையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் எந்தெந்த வணக்க வழிபாடுகளை தனிமையில் நம்மால் செய்ய முடியுமோ அத்தகைய வணக்க வழிபாடுகளை தனிமையில் அதிகமாக செய்து வர நாம் முயற்சிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் தெரியும். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஏழு விதமான மக்களை அல்லாஹ் சுபானஹு வ தஆலா நாளை மறுமை நாளன்று அர்ஷின் நிழலுக்கு கீழ் அடைக்கலத்தை தருவான். ஏழு வகையான மக்களுக்கு அல்லாஹ் சுபானஹு வ தஆலா அர்ஷின் நிழலுக்கு கீழ் இடத்தை தருவான். அதில் ஒரு நபர் யார்? ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஜக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூறி அவன் தண்ணீர் கண்ணீரை வடிக்கிறான். தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான், அழுகிறான் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே தனிமையை ரசூல் அவர்கள் பிரத்யேகமாக இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார். எனவே அந்த தனிமையின் இபாதத்துகளை அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகிறான். அதே ஹதீஸில் இன்னொரு நபரை குறித்து ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னொரு நபருக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அர்ஷின் நிழலுக்கு கீழ் இடத்தை தருவான், அடைக்கலத்தை தருவான். அந்த நபர் யார்? லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அந்த நபருடைய வலது கை கொடுத்த சதகாவை குறித்து இடது கைக்கு தெரியாது. இடது கைக்கு தெரியாத வகையிலே வலது கையால் அவன் சதுக்காவை கொடுத்திருக்க வேண்டும். அதாவது என்ன அர்த்தம்? அந்தளவிற்கு மறைமுகமாக கொடுத்த அந்த நபரை விட்டால் வேறு யாருக்கும் அந்த சதுக்காவை பற்றி கல்வி இருக்கக்கூடாது, தெரிந்திருக்கக்கூடாது. அந்தளவிற்கு மறைமுகமாக சதுக்கா கொடுத்தவர்களுக்கும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த அர்ஷி நிழலுக்கு கீழ் இடத்தை தருவான் என்று ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இப்போது நான் சலஃபுமார்களுடைய, நம்முடைய முன்னோர்களின் சில முன்னுதாரணங்களை இஹ்லாஸை குறித்து எப்படியெல்லாம் அவர்கள் மறைந்து மறைந்து அல்லாஹ் ஒருவன் என்னை பார்த்தால் மட்டும் போதுமானது, இன்னார் இன்னார் பார்க்க வேண்டும், என்னை புகழ வேண்டும், அதையெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி உல தூய்மையோடு இஹ்லாஸோடு எப்படியெல்லாம் வணங்கி வழிபட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் வந்த ஒரு நபர், அதாவது அலி ரதியல்லாஹு அன் அவர்களுக்கும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன் அவர்களுக்கும் பிறந்த ஹுசைன் ரதியல்லாஹு அன் அவர்களின் பேரர், பேரன், அவருடைய பெயரும் அலி. அவருக்கு மக்கள் வழங்கிய பட்டம் ஜெயினுல் ஆபிதீன். அவர் மதீனாவில் வசித்து வந்தார்கள். அவருடைய அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் மதீனாவில் வசிக்கக்கூடிய நூறு குடும்பத்தினர்களுக்கு, நூறு குடும்பங்களுக்கு யாரோ ஒருவர் அந்த நூறு குடும்பத்தினர்களுக்கும் உதவி செய்கிறார். எத்தகைய உதவி? ஒவ்வொரு மாதமும் அந்த நூறு குடும்பங்களுக்கு தேவையான மளிகை சாமான், மளிகை பொருட்கள், அவருடைய அவரவருடைய வாசலிலே அந்த பொருட்களை அவர் வைத்து விடுவார். யார் அந்த பொருட்களை வைக்கிறார்கள், ஒவ்வொரு மாதமும் இந்த உதவியை செய்வது யார் என்று அந்த நூறு குடும்பங்களில் எவருக்கும் தெரியாது.
எந்த அளவிற்கு என்று சொன்னால், இப்படி 100 குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மளிகை சாமானை பொருட்களை கொடுத்து உதவி செய்கிறார். தொடர்ந்து 10 வருடங்களாக உதவி செய்கிறார். ஆனால் உதவி செய்பவர் யார் எவருக்கும் தெரியாது. எப்போது தெரிய வந்தது? அந்த நபர் இறந்த பிறகு. அந்த 100 குடும்பங்களுக்கு வந்து கொண்டிருந்த உதவி நிப்பாட்டப்படும். அப்போதுதான் அவர்களுக்கு தெரிய வரும், ஆம் இன்னார் அன்று இறந்தவர் தான் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். எனவேதான் அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த உதவியை நாங்களும் நீங்களும் பெறவில்லை என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். எனவே மரணத்திற்கு பிறகுதான் தெரிய வந்தது. குறிப்பாக அவருடைய ஜனாசாவை மையத்தை குளிப்பாட்டியவர்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவரை நாங்கள் குளிப்பாட்டிய பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். குளிப்பாட்டிய பொழுது நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய முதுகிலே பெரிய கருப்பு தழும்பு ஒன்று இருந்தது. பெரிய காயம், கருப்பு ஒரு காயம் இருந்தது. இத்தகைய ஒரு மாமனிதர், ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு சுமையை கூட ஒரு நாள் கூட தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்காக வேலை செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் அடிமைகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்க ஏதோ சுமையை தூக்குவது போல் அவருடைய முதுகில் ஏதோ ஒரு கருப்பு தழும்பி இருக்கிறதே, காயம் ஏற்பட்டிருக்கிறதே, எப்படி இது சாத்தியமானது என்று அவர்கள் யோசித்து பார்த்த போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, அந்த 100 குடும்பங்களுக்கும் இவர்தான் உதவி செய்து வந்திருக்கிறார். ஒரு அடிமையை வைத்து, ஒரு வேலைக்காரனை அழைத்து இந்தந்த குடும்பத்திற்கு இந்த மளிகை சாமானை கொடுத்து விடு என்று சொன்னால் அந்த அடிமைக்கு தெரிந்துவிடும், என்னுடைய எஜமான் இவர்களுக்கு உதவி செய்கிறார். எனவே அடிமைக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக தான் ஒரு அடிமையை அழைத்து இந்த வேலையை வாங்காமல், ஒரு வேலைக்காரனை அழைத்து இந்த வேலையை வாங்காமல் அவர்கள் என்ன செய்கிறார், சுயமாக, அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தும் சுயமாக அந்த 100 குடும்பத்தினர்களுடைய மளிகை சாமானை, இந்த மூட்டைகளை எடுத்து முதுகிலே சுமந்து ஒவ்வொரு வீடாக வாசலிலே கொண்டு போய் அதை வைத்து வந்து விடுவார்கள் இரவிலே, இருட்டிலே. எனவே கணித்திற்குரியவர்களே, அந்த நபர் யார்? நபிகள் நாயகம் சுல்லாசம் அவர்களுடைய குடும்பத்தில் வந்த அலி ரதியல்லாஹு அன் அவர்களுடைய பேரன் ஜெய்னுல் ஆபிதீன் அவர்கள். 10 வருடங்கள் தொடர்ந்து அவர்கள் உதவி செய்திருக்கிறார், யாருக்குமே தெரியவில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ் ஒருவன் பார்த்தால் மட்டுமே போதுமானது என்று உலத் தூய்மையோடு செயல்பட்டிருக்கிறார். ஒரு முஹத்திஸ், ஹதீஸ் பாடத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர், ஹதீஸ் பாடத்தை நடத்தும் பொழுது இடையிலே நரகம் சம்பந்தப்பட்ட, வேதனை சம்பந்தப்பட்ட ஹதீசுகள் வரும் பொழுது தன்னையே அறியாமல் அவர்கள் அழுது விடுவார்கள். அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்துவிடும். ஆனால் இந்த காட்சியை மக்கள் பார்த்து, மாணவர்கள் பார்த்து, எங்கள் ஷேக் மிகப்பெரிய பயபக்தியுடையவர், ஹதீஸ் பாடத்தை நடத்தும் பொழுது அடிக்கடி அழுது விடுவார் என்று அவரை பற்றி புகழ்ந்து பேசிவிடக் கூடாது என்பதற்காக கண்ணீர் வடிக்கும் அந்த சமயத்திலே அவர் என்ன செய்வார்கள், இப்படிப்பட்ட ஒரு கைக்குட்டை எடுத்து இப்படி அந்த முகத்தை தடவி விட்டு அவர்கள் சொல்வார்கள், சில நாட்களாக ஜலதோஷம் இருக்கிறது, இந்த ஜலதோஷம் மிக கடுமையானது என்று சொல்லி, ஏதோ ஜலதோஷத்தின் காரணமாக கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மக்கள் மத்தியில் அவர்கள் காட்டுவார்கள். அதே போல் சலஃப் மார்களில் ஒருவர், முன்னோர்களில் ஒருவர், தொடர்ந்து 20 வருடங்களாக அல்லது 25 வருடங்களாக நஃபில் நோன்பை ஒவ்வொரு திங்கள் கிழமை, ஒவ்வொரு வியாழன் கிழமை நஃபில் நோன்பை நோக்கிறார். எந்த அளவிற்கு சொன்னால் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் இது அவர்களுக்கு தெரியாது. நம்முடைய வீட்டுக்காரர் 20 வருடங்களாக நஃபில் நோன்பை நோக்கிறார் என்று சொல்லி வீட்டு மக்களுக்கே தெரியாது. வீட்டிலே மனைவி தயார் செய்து தரக்கூடிய டிஃபனை எடுத்து சென்று அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு ஏழைக்கு வெளியே கொடுத்து விட்டு தன்னுடைய வேலையை நோக்கி அவர்கள் சென்று விடுவார்கள். வீட்டு மக்கள் நினைப்பார்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுகிறார் என்று, ஆனால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். எனவே இந்த விஷயத்தை அறிந்த ஒரு நபர், இந்த அறிஞர் இறந்து போன பிறகு இந்த விஷயத்தை மக்களுக்கு அறிவிக்கிறார். பிரபலமான இமாம் ஷாஃபிஈ ரஹிமுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வதித்து அன்னாஸ தஅல்லமு ஹாதல் இல்ம அலா அல்லா யுன்சப் இலைய மின்ஹு ஷை. எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அது என்ன ஆசை? என்னிடத்திலிருந்து மக்கள் கல்வியை கற்க வேண்டும். நான் தொகுத்த நூல்களை எல்லாம் மக்கள் படித்து மார்க்க கல்வியை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இமாம் ஷாஃபிஈ என்று சொன்னால் யார் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டாம். இமாம் ஷாஃபிஈ யார் என்பது தெரியாமல் என்னுடைய கல்வியை கொண்டவர்கள் பயன் பெற்று கொண்டால் இதுவே எனக்கு போதுமானது. எனவே இமாம் ஷாஃபிஈ தொகுத்த நூல்களா, இமாம் ஷாஃபிஈடைய கல்வியா இது என்று சொல்லி மக்கள் அந்த நூல்களை எல்லாம் பார்த்து அவருடைய கல்வியை பார்த்து இமாம் ஷாஃபிஈயை புகழ தேவையில்லை. அல்லாஹ் ஒருவன் இதை பார்த்தால் போதுமானது என்று
என்கிற அடிப்படையில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறார். பல பிரபலமான இன்னொரு இமாம் இமாம் ஷாஃபிஈனுடைய சிஷியர் மாணவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள், அவர்களும் புகழ் பெருமை என்று சொன்னால் பயந்து ஓடி போகக்கூடிய ஒரு நபர், ஒரு மார்க்க அறிஞர். ஒரு அறிஞருக்கு பின்னால் 10-15 பேர் கேள்விகளை கேட்டு கொண்டே போவது அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் ஒரு பழக்கமாக இருக்கிறது. ஆனால் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லாஹ் இந்த காட்சியை பார்த்தாலே பயந்து போவார்கள். மக்கள் பின்னாடி வருவதை, பின்தொடர்ந்து வருவதை அவர்கள் வெறுப்பார்கள். எனவே சில சமயம் வீதியிலே அவர்கள் நடந்து செல்ல இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சென்று கொண்டிருக்கிறாரே என்று பார்க்கக்கூடிய மக்கள் அவரை கடந்து முன்னால் வேகமாக போகக்கூடாது என்பதற்காக அவருக்கு பின்னால் அவர்கள் நினைச்சுவார்கள். கூட்டமாக மெதுவாக நடந்து கொண்டே வருவார்கள். இதை உணர்ந்த பிறகு அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் நினைச்சுவார் ஓரமாக ஒதுங்கி நின்று அந்த மக்களை பார்த்து அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் சென்று விடுங்கள். மக்கள் எல்லாம் சென்ற பிறகு அவர்கள் மறுபடியும் தன்னுடைய வேலையை நோக்கி அவர்கள் போவார்கள் என்று அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நான் படித்த மதரசாவிலே, ஜாமியா தாருசலாம் அம்ராபாத் என்கிற மதரசாவிலே நம்முடைய ஒரு ஆசிரியர், அவர்கள் காலமாகிவிட்டார், அல்லாஹ் சுபானத்தால் அவர்கள் மீது அருள் புரிவானாக. அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்த அந்த காலகட்டத்தில் எத்தனையோ மதரசாவில் படிக்கக்கூடிய எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு அவர்கள் மாதம் மாதம் உதவித்தொகையை வழங்கி வருவார்கள். உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொல்லி எந்த ஒரு மாணவனுக்கும் தெரியாது. இந்த செய்தியை அவர்கள் இறந்த பிறகு இந்த விஷயம் அறிந்த சில ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு சொல்லிதான் இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்ததை தவிர அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாணவருக்கும் இந்த செய்தி தெரியாமல் தான் இருந்தது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ஒருவன் பார்த்தால் போதுமானது, யாரும் என்னை பார்த்து புகழ வேண்டாம் என்று உல தூய்மையோடு செயல்பட்டவர்கள் இந்த நல்லடியார்கள். எனவே கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் தன்னுடைய அமல்களை பாதுகாப்பதற்காக வேண்டி உல தூய்மையோடு இஹ்லாஸோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். இன்னார் என்னை பார்த்து புகழட்டும், இன்னார் என்னை பார்த்து பெருமையாக பேசட்டும் என்கிற இந்த சிந்தனைகள் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு வீசிவிட்டு தன்னுடைய நியத்துகளை சுத்தமாக வைத்து வணங்கி வழிபட வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உல தூய்மையோடு நாம் வணங்கி வழிபடுவோமே ஆனால் அதற்கான நன்மை என்ன? அடிப்படையாக ஒரு நன்மை, அந்த நன்மையான காரியம், அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அது ஒருபோதும் அல்லாஹ்விடத்திலே வீணாகாது. நம்முடைய முயற்சி, நம்முடைய அந்த நன்மையான காரியம், அந்த வணக்கம் ஒருபோதும் வீணாகாது. முஸ்லிம் ஷரீஃபின் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஒரு நபர், நான் கொடுக்கக்கூடிய சதக்கா யாருக்கும் தெரியக்கூடாது, கொடுத்தது நான் தான் என்று சொல்லி, எவருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி இரவிலே இருட்டிலே என்ன செய்கிறார்? ஒரு நாள் ஒரு நபரை சந்தித்து ஒரு பொன்காசின் ஒரு பையை அந்த நபர் கையில் கொடுத்து வருகிறார். ஆனால் காலையில் மக்கள் பேசுகிறார்கள், இரவின் இருட்டிலே ஒரு நபர் திருடனுடைய கையிலே ஒரு பொன்காசின் பையை கொடுத்து சென்றிருக்கிறான். அந்த பைத்தியம் யார் என்று தெரியவில்லை. சங்கடமாக இருந்தது. என்னுடைய காசை நான் ஒரு திருடனுக்கு கொடுத்து விட்டேனே. அடுத்த நாள் என்ன செய்கிறார்? ஒரு ஆணுக்கு கொடுத்தால்தானே அவன் திருடனாக இருப்பான், ஒரு பெண்ணை சந்தித்து கொடுக்கிறான் என்று சொல்லி இரவின் இருட்டிலே ஒரு பெண் கையிலே பொன்காசின் வெள்ளிக்காசின் ஒரு பையை கொடுத்து வருகிறார். காலையில் மக்கள் மார்க்கெட்டில் கடை வீதியில் பேசிக்கொள்கிறார்கள், எவனோ ஒரு பைத்தியக்காரன் இரவில் ஒரு விபச்சாரி இடத்திலே பொன்காசின் ஒரு பையை கொடுத்து சென்றிருக்கிறான். மூன்றாவது நாளும் அவர்கள் விடவில்லை. உரிய ஒரு நபருக்கு நான் காசை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் மூன்றாவது நாள் ஒரு ஆணிடத்திலே ஒரு நபரிடத்திலே பொன்காசின் பையை கொடுத்து வருகிறார். அடுத்த நாள் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், ஒரு கஞ்ச செல்வந்தனிடத்தில் எவரோ ஒரு பைத்தியக்காரன் பொன்காசின் பையை கொடுத்து சென்று இருக்கிறான். சங்கடமாக இருந்தது. ஆனால் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த மூன்று நாட்களும் அவர்கள் செய்த சதக்காவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். அவர்கள் கொடுத்த சதக்கா வீணாக போகவில்லை. அவர் யாருக்கு கொடுத்தார், எதற்காக கொடுத்தார் என்பது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ்வுக்காக அவர்கள் கொடுத்திருந்தார், உளத்துய்மையோடு இருந்து கொடுத்திருந்தால் ஒருபோதும் அந்த நற்செயல் வீணாக போகாது. அந்த அவர்கள் செய்த நற்செயலின் வெளிப்பாடாக ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த மூவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருத்தி விட்டான். அவன் திருடுவதை விட்டுவிட்டான், அந்த பெண் விபச்சாரம் செய்வதை விட்டுவிட்டான், அவனோ கஞ்சத்தனத்தை விட்டுவிட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவதாக கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உல தீமையின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஷைத்தானை விட்டு பாதுகாக்கிறான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே கூறுகிறான், இறைவா உன்னுடைய அடியார்களை ஆதமின் மகனை நான் வழிகெடுக்க செய்வேன். யாரை தவிர? இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லசீன், உல தூய்மையோடு உன்னை வணங்கி வழிபடக்கூடிய உன்னுடைய நல்லடியார்களை தவிர.
அவர்கள் மீது என்னுடைய எந்த ஒரு பலமும் எந்த ஒரு சக்தியும் வேலை செய்யாது என்று ஷைத்தான் சொன்னதாக அல்லாஹ் சுபானு தாலா குறிப்பிடுகிறான். எனவே இஹ்லாஸின் அடிப்படையில் உல தீமையின் அடிப்படையில் அல்லாஹ் நம்மை ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாத்து விடுகிறான். உல தீமையின் இன்னொரு நன்மை என்ன? உல தீமைக்கு ஏற்ப நம்முடைய உளத்தீமை நம்முடைய இஹ்லாஸ் எந்த அளவிற்கு பலமாக சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ தூய்மையாக இருக்குமோ அதே அளவிற்கு அல்லாஹ் சுபானு தாலா நமக்கு நன்மைகளை வழங்குவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், எத்தனையோ மக்கள் தொழுது விட்டு போவார்கள், ஆனால் அந்த தொழுகையின் பத்தாவது பங்கிலிருந்து ஒரே ஒரு பங்கு, பத்தில் ஒரு பங்கு தான் நன்மை கிடைக்கும். சில பேர் தொழுது விட்டு போவார்கள், எட்டில் ஒரு பங்கு கிடைக்கும். சிலர் தொழுது விட்டு போவார்கள், அவர்களுடைய தொழுகையிலிருந்து ஆறில் ஒரு பங்கு நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். சில பேர் தொழுது விட்டு போவார்கள், பாதியில் ஒரு பங்கு அவர்களுக்கு கிடைக்கும், இரண்டில் ஒரு பங்கு கிடைக்கும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இது என்ன? அவரவருடைய உள தூய்மைக்கு ஏற்ப அல்லாஹ் சுபானு வத்தாலா கூலியை வழங்குகிறான். கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இறுதியாக உள தூய்மை இருந்தால் சில சமயம் அமல் செய்யாமல் இருந்துவிட்டாலும், அந்த நன்மையான காரியத்தை செய்யாமல் இருந்துவிட்டாலும் அல்லாஹ் நமக்கு நன்மையை வழங்குவான், கூலியை வழங்குவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்கு கிளம்பிய பொழுது ரசூல் அவர்களுடைய மகள் ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவருடைய கணவர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ருக்கையாவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், பத்ர் போரிலே நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வீட்டிலே இருங்கள் என்று சொன்னார்கள். கிளம்பிவிட்ட பிறகு பயணத்தில் இருந்தபோது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், சில பேர் மதீனாவில் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி அவர்கள் போரில் நம்மோடு வரவில்லை, சில இக்கட்டான சூழ்நிலைகளின் காரணமாக அவர்கள் போரில் கலந்து கொள்ளாமல் மதீனாவில் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுபானு வத்தாலா போர் புரியக்கூடிய நமக்கு என்ன கூலியை வழங்குவானோ அதே கூலியை அல்லாஹ் சுபானு வத்தாலா மதீனாவில் வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சஹாபா பெருமக்களுக்கு வழங்குவான் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எதற்காக? அவர்களுடைய உள தூய்மை, போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை, அந்த தூய்மையான எண்ணங்கள் இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியாவிட்டாலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அதற்கான நன்மையை வழங்குகிறான் என்று ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மால் முடிந்தவரை சில தொழுகைகளை நாம் தொழுவோம், நோன்பை நோற்போம், பிரார்த்தனை செய்வோம், குரான் திலாவத்தை செய்வோம், சிக்கரை செய்வோம். இந்த வணக்க வழிபாடுகளை கொண்டு நாம் பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தவறான கொள்கை கோட்பாடுகள் தவறான நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே உல தூய்மைக்கு எதிரான ஷிர்க் என்கிற மோசமான ஒரு விஷயமோ அல்லது உல தூய்மைக்கு எதிரான ரியா என்கிற முகஸ்துதியோ இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அனைத்துமே வீணாக போய்விடும். அதை கொண்டு ஒருபோதும் நம்மால் பயன்பெற முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உல தூய்மையோடு ஒவ்வொரு வணக்கத்தையும் ஒவ்வொரு நற்செயலையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய உள்ளங்களிலே உல தூய்மை என்கிற இஹ்லாஸை ஏற்படுத்துவானாக. இஹ்லாஸுக்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய முகஸ்துதி ரியாவிலிருந்து சிறிய ஷிர்கிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லீமையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எந்தெந்த வணக்க வழிபாடுகளை இந்த மாதத்திலே செய்து வருகிறோமோ அந்த வணக்க வழிபாடுகளை அங்கீகரித்து அதற்கான மகத்தான கூலியை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.